Hi friends, welcome to Babloo kitchen. நம்ம பார்க்க போற வீடியோ வந்து மலை கீரை வடை. அது எப்படி செய்யலாம்ன்றத தான் பார்க்கலாம் வாங்க. என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க friends. இதுக்கு வந்து 2 கிளாஸ் உளுத்தம் பருப்பு, 1/2 கிளாஸ் கடலை பருப்பு எடுத்துக்கறேன். இது வந்து ஒரு நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 2 hours வந்து ஊற வச்சுக்கலாம். மலை கீரையை க்ளீன் பண்ணிட்டு நல்லா நுறுங்க கட் பண்ணிக்கணும் friends. மிளகரை நொறுங்க கட் பண்ணதை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பருப்பு வந்து 2 hours ஊறிடுச்சு. ஊற வச்ச பருப்பு இது வந்து மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு இது கூட உப்பு போட்டு ஒன்றும் பாதியமாக மாவு வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 இஞ்சி துருவி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிடலாம். இது காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் நொறுங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். மிளகுறையும் நம்ம கட் பண்ணி வச்சுரு மிளகுறையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து வடை வந்து தட்டி ஓட்டை போட்டு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை பசங்களுக்கு கீரை பிடிக்காத பசங்க கூட இந்தமாரி வடை போண்டா இந்தமாரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக இருந்தது. கொஞ்சமாக வடை மாரியும் போட்டு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு எடுத்தேன் நான். இதுக்கு வெங்காயம், பூண்டு, சோம்பு எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் கீரை, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, பருப்பு ஐட்டம் அவ்வளோதான். இது மட்டும் போட்டு செஞ்சாவே போதும். ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.